ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நான் வராகி அம்மனை தரிசனம் பண்ணினா கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பக்கத்தில் வராகி அம்மன் கோவில் இல்லையே, வீட்டில் அம்மனை நினச்சி பரிகாரம் பண்ண முடியுமான்னு ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிவு தான் இது. எதிரிகளை தூள் தூளாக உடைத்தெறிபவள் வராகி அம்மன். மற்றவாளுக்கு யார் கெடுதல் பண்ணுறாளோ அவளை இருந்த இடம் தெரியாமல் வராகி அம்மன் பண்ணிடுவா. எல்லாரோட வாழ்க்கையிலையும் கூடவே இருந்து குழி பறிக்கிற எதிரிகள் யாராவது நிச்சயம் இருந்துட்டு தான் இருப்பா. சில நேரத்தில் நம்ம கூட நன்னா பழகிறவா கூட நமக்கு எதிரியாக மாறிடுவா. இன்னைக்கு சூழ்நிலையில் யாரையுமே நம்ப முடியல. இப்படி இந்த சூழ்நிலையை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் நாம் குழம்பி போயிடுவோம். இப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி கொஞ்ச நேரம் எடுத்துட்டு வராகி அம்மனை நினச்சி இந்த தீபத்தை ஏற்றினா நம்மளை வதச்சின்னு இருக்கிற பிரச்சனைகள்லாம் உடனே தீந்துவிடும். ஒரு காலத்தில் ராவணன் சீதையை கடத்திட்டு போய் லங்கையில் வச்சுருந்தப்போ அங்கே ஒரு சோலைவனம் இருந்தது. அந்த சோலைவனத்தில் தான் சீதாதேவி ரொம்ப நாள் இருந்தார். அப்போது சீதாதேவியோட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் யாருமே கிடையாது. அந்த சோலையில் இருந்த செடிகளோடையும் மரங்களோடையும் தான் சீதாதேவி பேசின்னு இருப்பா. இப்படி சீதாதேவி அதிக நேரம் பேசின்றிருந்த ஒரு தாவரம் மருதாணி செடி. இந்த மருதாணி செடியோட சீதாதேவி பேசுறச்சே அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இந்த மருதாணி செடியும் தலையசிச்சுருக்கும். இதனாலேயே சீதாதேவி அங்கேருந்து வர்றதுக்கு முன்னாடி அந்த மருதாணி செடிக்கு ஒரு வரம் கொடுக்குறார். என்னோட தனிமையை போக்கிய மருதாணி செடியே, உன்னையும் உன்னோட விதை இலைன்னு எதை வேண்டுமானாலும் வச்சு யார் ஒருவர் மனசு உருக பிரார்த்தனை பண்ணுறாளோ அவளுக்கு அவள் கேட்குற எல்லா வரத்தையும் நான் கொடுப்பேன்னு மருதாணி செடிக்கு ஒரு வரம் கொடுத்துட்டு போனார். எப்படி லக்ஷ்மி தேவிக்கு துளசி இலை உகந்ததோ அதுபோல் வராகி அம்மனுக்கு மருதாணி இலை ரொம்ப உகந்தது. அதனால் எப்பவும் போல் பூஜைக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு ஒரு தாம்பூல தட்டில் மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் வைக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகளை தூவி அதுக்கு மேலே 5 கிராம்பும் 5 ஏலக்காயும் வைக்கணும். அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வராகி அம்மன் கிட்ட உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை வீட்டிலையே தீபம் ஏற்றினா போகிறோம். நீங்கள் இனிமேல் நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச காரியம் கூட வராகி அம்மன் அருளால் நடந்துடும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.